हाय फ्रेंड्स இன்னைக்கு பார்ட் 2 பார்ட் 1 ஓட இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் फ्रेंड्स இந்த வீடியோவோட பார்ட் 2 இந்த பார்ட் 2ல வந்து அந்த போட்டோல போட்டிருக்க மாதிரி தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நெட் பால் செட்டை ஃபர்ஸ்ட் கொட்டிக்கோங்க அதிலிருந்து அங்கே ஃபோட்டோவில் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ரெட் கலரில் ரெண்டு வைக்கணுன்னா அதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ண பிறகு அதில் ஒரு சின்ன கம்பி மாரி வருது இல்லையா அதை போட்டு டைட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கணும்னு அந்த சைடு இருக்கிறது இந்த பின்னாடி ஃபேன் மாரி சுற்றும் இல்லையா அரைக்கை அது சொறிக்கோங்க அப்புறமேட்டுக்கு வந்து அடுத்ததாக என்ன தேவைன்னா அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த எல்லோ கலரில் ரெண்டு தேவைப்படுதுன்னு அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கு அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்குமே ரெண்டு எல்லோவையும் எடுத்து ரெண்டு பக்கமும் பார்த்தா மாதிரி நெட்டு இது யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணும்போது சேஃபாக டைப் பண்ணுங்க நண்பா அப்புறம் நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அதனால் நல்லா சேஃபாக டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டுத்தையும் யூ ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ரெண்டு பக்கமும் நெட்டு போட்டு போட்டு நல்லா டைட்டு பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே அந்த வளைவாக பாக்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல அதை ரெண்டுத்தையும் வச்சு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணும்போது நல்லா சேஃபாக டைட் பண்ணுங்கள் நண்பர்களே டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தபடியாக அங்கே ரெட்டில் இது ஒன்று காட்டுது ஃபோட்டோவில் போட்டுக்கிற மாதிரி ப்ளூ அதான் அந்த ப்ளூ அந்த ப்ளூ வந்து வச்சு நெட் போல் போட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தபடியாக அந்த ஃபோட்டோவில் போட்டுமே க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணி நெட் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க இப்போது டைட் பண்ணியாச்சு நல்லா டைட் ஆனவுடனே அடுத்தபடியாக ஒன்று ரெண்டு அந்த யூ ஷேப்பில் இன்னும் ரெண்டு இருக்குதுன்னு சொன்னோம் அது ரெண்டு வச்சு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ண மாதிரிக்கு கரெக்டாக இருக்கும் டைட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த நீட்டாக ஸ்லேட் மாதிரி வளையுதே அதை வச்சு நெட்டையும் போல்டையும் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க அதை யூ ஷேப்பில் மடித்து டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் நிற்கிறதுக்கோசம் கீழே ஸ்டாண்ட் வச்சு மேலே ரெக்க வச்சு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கீழே அது ரெண்டு ஸ்டாண்டு மாரி வைக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி ரெண்டு பெரிய யூ ஷேப்பில் அந்த நெட்டு கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தபடியாக அங்கே க்ரீன் கலரில் ரெண்டு இருக்கும் அதுதான் அங்கே கீழே இருக்கிற ஸ்டாண்ட் நண்பர்களே அது ரெண்டுத்தையும் வச்சு கீழே ஸ்டாண்டாக போட்டுக்கோங்க இப்போ ஸ்டாண்டு முடிஞ்சிச்சு இப்போ ஸ்டாண்டு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அங்கே ரெண்டு சைடு நீட்டாக வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்குமா பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் மாரி இல்லை நண்பர்களே உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே அந்த ஸ்டாண்டு அதை நெட் யூஸ் பண்ணும்போது அங்கே கை கீச்சுனாலும் கீச்சுக்கும் அதனால் சேஃபாக செய்யுங்க இப்போ மேலே நம்ம ரெக்கை மட்டும் வச்சா போதும் ஃபேன் அது ரெண்டு ப்ளஸ் ஷேப்பில் வச்சு அது மேலே வச்சு டைட் பண்ணிட்டு எல்லா நெட்டையும் டைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நண்பர்களே இப்போ நம்மளது வந்து சைனாக அப்படி போய் அப்படி வந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் இதெல்லாம் இந்த இன்ஜினியர் செட்லாம் செஞ்சீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்